CoinDCXGO. இது வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப். இந்த ஆப்பில் இந்தியாவின் மிகப்பெரிய கிரிப்டோ பரிமாற்றுதல் பாதுகாப்பான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமே இல்லாமல் கோயின் DCXGO-வை இந்தியாவில் டெவலப் பண்ணப்பட்டதால் எல்லாரும் மிக எளிமையான முறையில் பயன்படுத்தலாம். கிரிப்டோவை வாங்குதல் மற்றும் விற்பனை செய்யும் செயல்முறை மிக எளிதானது. அதனால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்ட லிங்க் வச்சு உடனடியாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணிக்கோங்க. நீங்க 100 ரூபாய்க்கும் குறைவான அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணலாம். நீங்க இந்த ஆப்ல குறைஞ்சு வச்சோ இந்தியா மதிப்புல 10 ரூபாயிலே கிரிப்டோவை வாங்கிக்கலாம். அது மட்டுமே இல்லாம இந்த ஆப்ல நீங்க கிரிப்டோவை வாங்குதல் மற்றும் விற்பனை செய்வதற்கான கட்டணம் 0. இந்த ஆப் 24/7 இயங்குவதால் நீங்க எப்ப வேணாலும் உங்க பணத்தை டெபாசிட் மற்றும் விட்ரா பண்ணிக்கலாம். கோயின் DCXGO-ல உங்க பணத்தை மிகவும் பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க. அது மட்டுமே இல்லாம பிட்கோவால் காப்பீடும் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமே இல்லாம இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா ISO சர்டிபிகேட்டும் வாங்கியிருக்காங்க. KYC மற்றும் AML க்கான விதிமுறையும் பின்பற்று வருவதால் இந்த ஆப் ரொம்பவே பாதுகாப்பான அம்ச முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணுங்க, லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். இது என்ன கேமு? எல்லோரும் சொன்னாங்க இந்த கேமில் எல்லோரும் பேச்சுக்கிட்டே ஃப்ரெண்ட்லியாக விளாட்லாமேனு. நானும் விளாட போகிறேன். புது புது ஃப்ரெண்டை கூப்பிட்டு நானும் அவங்க கூட விளாட போகிறேன். இதில் எப்படி விளாடுறதுன்னு எனக்கு தெரியலையே. அண்ணா அண்ணா, என்னை உங்கள் கூட சேர்த்துக்கிறீங்களாண்ணா? நானும் உங்கள் கூட விளாடலண்ணா. யார் இந்த நூவை கூப்பிட்டது? இந்த மாதிரி நூவ் கூடலாம் போய் விளாடணும்னா நம்மளோட மொத்த ரேங்க் குறைஞ்சிரும். என்னடா அடே கிக் பண்ற வச்சு ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? ப்ளீஸ் என்ன உங்க கூட சேர்த்துக்கோங்கல்ல. ஏல பாட்டு பயல, உன்னெல்லாம் கூட்டிட்டு போய் என்னோட ரேங்க் குறைக்கணுமா நூபு? ஏல 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 இருல இருல, இந்த பாட்ட ரூம் மேட்ச்க்கு கூட்டிட்டு போய் வண்டா படிச்சு பிராக்டிஸ் பண்ணலாம். ரூம் மேட்சா அப்படின்னா என்னதுன்னா? ஏல பாண்டியா, இந்த பாட்டுக்கு ரூம் மேட்ச்னு என்னன்னு கூட தெரியல, இந்த பாட்டெல்லாம் கூட்டிட்டு போய் விளையாட சொல்றியேப்பா. சீக்கிரமா கிக் பண்ணுல, டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்குது. கிக் பண்ணுல, பண்றாங்கறல தருதல கதறுனா கேக்குமா? ஏன் யாருமே என் கூட விளையாடுறதே இல்ல. நானும் விளையாடணும்னு ஆசைப்பட்டு வந்தேன், ஆனா எல்லாரும் திட்டி விட்டு கிக் பண்ணி விடுறாங்க. யாருமே என் கூட விளையாடுறதே இல்ல. நானும் விளையாடணும்னு ஆசைப்படுறேன், எங்கூட யாராவது விளாடுங்க. ஏல தம்பி, ஏல பிரியா, எங்கூட ஒரு மச்ச விளாடல ப்ளீஸ்ல. பிரியால சொல்லுல. அக்கா, யாருமே எங்கூட விளாடுறதே இல்லக்கா. எல்லாரும் என்ன கூப்பிட்டு திட்டி விட்டு கிக் பண்ணிடுறாங்க அக்கா. ஏல தம்பி, நீ எதுக்கும் கஷ்டப்படாதல்ல சரியா? உனக்கு நான் அருண் புரோட அட்ரஸ் தரேன், நீ அவர்கிட்ட போ, கன்ஃபார்ம் அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார்ல. ஓகே அக்கா. அப்புறம் தங்கு தோமத்துக்கா. அருண் அண்ணாவோட அட்ரஸ் இதுதானே? அக்கா இந்த அட்ரஸ்க்கு தான் போக சொன்னாங்க. நானும் ஒருவேளை அவராக இருப்பாரோ. அண்ணா, அருண் அண்ணா, அண்ணா. ஆ சொல்லுமா, என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க. பாப்கார்ன், பீஸா, பர்கர், பப்ஸ், தேங்காய் பன், வடை, போண்டா, என்ன சாப்பிட்ற சொல்லுமா? அண்ணா நான் எதுவுமே சாப்பிட வரலண்ணா. நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்க, எப்படி விளாடணும்னு சொல்லி கொடுங்க அண்ணா, ப்ளீஸ் அண்ணா. ஏன்னா ஒருத்தவங்க அவங்க ஸ்குவாடோட கூப்பிட்டு கிக் பண்ணி விட்டாங்கண்ணா, என் கூட ஒரு மேட்ச் கூட விளாடவே இல்லைண்ணா. கேட்டால் பாட்டு நூபு அப்புறம் ரூம் மேட்ச்சில் வந்துட்டா படிப்பேன் என்னென்னமோ சொல்லி லாஸ்ட்டில் என்ன கிக் பண்ணிட்டாங்கண்ணா. இந்த மாதிரி சில்லற பசங்க இன்னும் வரைக்கும் இருக்கதா செய்கிறாங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனையும் மதிக்கிறது விட்டுட்டீங்க, அதுவும் எதுனால? ஒரு கேம்னால. பட் நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு எந்த மாதிரி பயிற்சி சொல்லிக் கொடுக்கணுமோ நான் சொல்லிக் கொடுக்குறேன், வா. அந்த மாதிரி சில்லற பசங்களை என்ன பண்ணணுமோ சிறப்பாக பண்ணிடலாம். வா தம்பி, நீ ஏறுமா என் கூட வா. இரு 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 இரு, கஸ்டமர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், நீ வண்டியிலே உட்காரு, நான் உடனே போயிட்டு வரேன் சரியா? அருண் அண்ணா இந்த கேம் எப்படி விளாடணும்னு சொல்லி கொடுப்பார், அதுக்கப்புறம் நான் யாரு கூடயும் விளாடவே மாட்டேன். ஓகே தம்பிம்மா, வா போலாம். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் பயிற்சி மற்றும் பாடி ஃபிட்னஸ்க்கான மொத்த பொறுப்பும் நான் ஏற்றிக்கிறேன் சரியா?
அது போக போயா ஆப்போடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு யூசர் ஐடியும் தெரியும். ஸோ மறக்காமல் போயாப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறோம், நாங்கள் நிறைய கிவ்வேஸ்கள், கிஃப்ட்டுகள் மற்றும் பல சுவாரஸ்யமான ரிவார்ட்ஸ்கள் வழங்கப்படும், அதுவும் லைவாக. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தம்பி, இந்த உலகத்தில் மனிதனுக்கே மனிதாபம் என்னன்னு தெரியல. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட வாழ்கிற இடத்துல இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு தான் ஆகணும். அதுக்குன்னு ஒன்று அமைதியாக இருக்க வேணாம், அதையே எதிர்த்து நில்லு. சொல்லு, நீ எதிர்த்து நிற்பியா? உனக்கு தைரியம் இருக்கா? ஆ, எனக்கு தைரியம் இருக்கு. நானும் பண்ணுவேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேண்ணா. அவங்க என்னை கூப்பிட்டு சிரித்து எனக்கு கிக் பண்ணாங்களே, நானும் அதே பண்ணுவேன். அப்போ தான் அவனுக்கும் புரியும் நான் செய்கிறேண்ணா. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். வெரி குட், இதை தான் எதிர்பார்த்தேன். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேங்கிறது நீ நல்லா கவனமாக காது கொடுத்து கேட்கணும். ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணுங்கிறது ஒரு க்வெஸ்சன் கூட கேட்கக்கூடாது. சொல்கிறது மட்டும் செய்யணும். வா, என் பின்னாடியே வா. அவங்க மேலே இருக்கிற மொத்த கோபமும் இந்த செவத்தில் காமி. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த செவத்தில் நீ குத்திக்கிட்டே இரு. வலிக்குதா? இந்த வலி விட அவங்க கொடுத்த வழிதான் எனக்கு பெருசாக இருக்கு. அவங்கள விட மாட்டேன்னா இன்னும் அவங்களுக்கு நான் வலி கொடுப்பேன். அதுக்கு இந்த வலியை நான் தாங்குவேண்ணா. நான் குத்துவேன். ஓகேம்மா, எப்போ உன்னோட வாழ்க்கை மேலே நீயே நம்பிக்கை வைக்கிறியோ அப்போவே நீ ஜெயிச்சிட்டடா. நான் இருக்கண்டா உனக்கு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு பயிற்சி கொடுப்பேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உன்னை நான் பார்த்துவேன். அண்ணா இப்போ என்ன பண்ணீங்க? அண்ணா எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்க அண்ணா. எனக்கு இது எல்லாமே சொல்லி கொடுங்க அண்ணா, ப்ளீஸ் அண்ணா. வா, என் கூட வா, எல்லாமே உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த உலகத்தில் வாழ்ற 100 out of 90% பீப்புளோட வாழ்க்கையில் சோகங்கள் இருக்கு. ஆனால் அவங்க அந்த சோகங்களை மறைச்சிக்கிட்டு சிரிக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒன்றே ஒன்று, கஷ்டங்கள். அந்த கஷ்டத்தை போக்கும் அந்த முயற்சி. செய், உன்னால் முடியும். படுக்க சொல்லலை. எந்திரி. உன்னை படுக்க சொல்லலை. புஷப். திரும்பி சொல்கிறேன், உன்னை நான் படுக்க சொல்லலை. புஷப் பண்ண, உன்னால் முடியும். ஏன்னா நீ உன்னை நம்பியிருக்க. பண்ணு, புஷப் பண்ணு. எனக்கு புரியுது, உன்னோட கஷ்டங்கள் எனக்கு புரியுது. எடுத்த உடனே நம்மளால் முடியாததா? பட் உன்னோட வாழ்க்கையை நீ செதுக்கிற, அதனால் உன்னோட வாழ்க்கையை உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணு. சிம்பிளாக உன்னோட ஒரு விரலை முன்னாடி நீட்டிட்டு ரெண்டு காலும் பின்னாடி விரிச்சு நின்று உனக்கு உன்னோட பேலன்ஸ் கிடைக்கும். அதே தான் இதாண்டா இவ்வளோ நேரம் நான் ட்ரை பண்ண உனக்கு சொல்லி புரிய வைக்கலான்னு. சூப்பர், வெல்டன் மை பாய், வெல்டன். உன்னால் முடியும்டா, நீ உன்னை நம்பியிருக்க. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் உன்னோட முயற்சி போதுவன். இந்த முயற்சி உனக்கு ஒரு விசுவருவ வெற்றி கொடுக்கும்டா. நீ முன்னேறிடுவேடா தம்பி, நீ முன்னேறிடுவே. பண்ணு.
விடாமுயற்சி விசுருவா வெற்றின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த வெற்றி உன்னோட பாடி லாங்குவேஜ்லயே எனக்கு தெரியுது தம்பி. வெல் டன் அண்ணா. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ சோ மச் அண்ணா. தேங்க்யூ சோ மச். தம்பிமா, அண்ணா சொல்றேன், நல்லா கவனமா கேளு. உன்னோட வாழ்க்கையில என்னைக்காவது உன்ன மாதிரியே நீ யாரையாவது பார்த்தனா ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் தேம், ஓகேவா? ஏன்னா அந்த வழி என்னங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். Am I right? Yes, அண்ணா. You are 101% right, அண்ணா. If you don't mind, நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். என்ன மாதிரி என்ன எந்த ஒரு பிளேயரா இருந்தாலும் நான் அவங்கள மதிப்பேன். பிகாஸ் அந்த வழி என்னங்கிறது நான் ஆல்ரெடி அனுபவிச்சிட்டேன். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். அண்ட் ஐ லைக் யூ. மறந்துடாத என்னைக்குமே உன்னோட இந்த ப்ராமிஸை நீ மறந்துடாத, ஓகே? கன்ஃபார்மாக மறக்க மாட்டேண்ணா. அப்புறம் நிறைய பேர் தன்னோட வால் வளர்ந்துருச்சுன்னு வால் ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த வால் வெட்டணுமே, அதுக்கு உங்கள் ஆசீர்வாதம். ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. மறந்துடாத. டேக் கேர் மை சைல்ட். ஆல் த பெஸ்ட். ரொம்ப புத்திசாலி பையன், வாழ்க்கையில் நல்லா முன்னேறுவான். இந்த மாதிரி பசங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக இருக்கு. ஓகே, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். மிஸ் அக்ஷிதா. அடடா, யார் கூப்பிடுறாங்கன்னு பாருங்களே. நூபுங்களை கூட வச்சுக்கலாம், ஆனால் உங்களை மாதிரி பாட்டுங்களை வச்சு என்னங்க பண்ணுறது? ஒன்றும் இல்லை. ரூமேஜ் வரீங்களா? ஆ, நான் ஒருத்தர், நீங்கள் மூணு பேர். முடிஞ்சா என்னை அடிங்க, அடிச்சதுக்கப்புறம் நானே ஃப்ரெண்டு கொஸ் தரேன். ஓகே, பி ரெடி. ஐ வில் கிரியேட் மை ரூம். கூட்டமாக இணைந்து சிங்கலா இருக்கிற ஒரு சிங்கத்தை வேட்டையாடணும்னு நினைக்கிறாங்க, பட் மறந்துட்டாங்க. சிங்கலா இருந்தாலும் அது சிங்கம், வேட்டையாட போவது சிங்கம் மட்டுமே.
முன்னாடி இதே குரூப்ல வந்த என்ன பண்ணீங்க? போடுறோம் இவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம்னு அந்த சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் மற்றும் பல எஃபெக்ட்லாம் கொடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா, என்டர்டைன்மெண்ட்டாக இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரில. ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோடைய லிங்க் இருக்கும், மறக்காமல் வாங்க இன்ஸ்டாகிராமுக்கு, நம்ம பழகலாம்.